விரைவு செய்திகள். நக்சல் அமைப்பை சேர்ந்தவரான மேட்வி ஹிட்மா குறித்து தகவல் வழங்குபவர்களுக்கு 7 லட்சம் ரூபாய் பரிசுத்தொகை அளிக்கப்படும் என தேசிய புலனாய்வு அமைப்பான என்ஐஏ அறிவித்துள்ளது. மாவோயிஸ்ட் அமைப்பில் கொரிலா படைப்பிரிவை சேர்ந்தவரான மேட்வி ஹிட்மா அண்மையில் சத்தீஸ்கரின் சுக்மா பிஜாப்பூர் எல்லைப்பகுதியில் 22 பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழந்ததற்கு காரணமான தாக்குதலில் தொடர்புடையவர் என்று கூறப்படுகிறது. கடந்த ஆண்டில் பீமா மந்தாவி கொலை வழக்கிலும் மேட்வி ஹிட்மா மீது தேசிய புலனாய்வு அமைப்பு வழக்கு பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தில்லி கண்டோன்மென்ட் பகுதியில் கொரோனா பெருந்தொற்றுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான சிறப்பு மருத்துவமனை மீண்டும் திறக்க பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் முடிவு செய்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் கொரோனா பெருந்தொற்றின் தாக்கம் குறைந்ததை அடுத்து சிறப்பு மருத்துவமனை மூடப்பட்டது. தற்போது 2 அலை வேகம் எடுத்துள்ள நிலையில் 1000 படுக்கை வசதிகள் மற்றும் 500 ICU வசதிகளுடன் கூடிய சிறப்பு மருத்துவமனை மீண்டும் திறக்கப்பட உள்ளது. வரலாற்று சாதனையாக 12 நாட்களுக்குள் ராணுவம், உள்துறை அமைச்சகம், சுகாதாரத்துறை அமைச்சகம் உள்ளிட்டவற்றின் உதவியுடன் இந்த மருத்துவமனை கட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேற்குவங்க ஆளுநர் ஜெகதீப் தங்கர் அம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாநில தலைமைச் செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தலைமைச் செயலாளரிடம் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளின் முதன்மை நிர்வாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள ஒரு காணொலி காட்சி வாயிலான கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யும்படி அவர் கேட்டுக் கொண்டார். மேற்குவங்கத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் 8 கட்டமாக நடைபெற்று வரும் சூழலில் நேற்று ஒரே நாளில் 7713 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரியில் 5 மருத்துவ படிப்பினையும் 1 கிராமப்புற மருத்துவ சேவையையும் நிறைவு செய்த மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. 150 மருத்துவ மாணவ மாணவியர்கள் கல்லூரி நுழைவாயிலிருந்து பேரணியாக அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கு மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரேவதி பாலன் பட்டங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை காரணமாக மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொள்ளவில்லை. மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மட்டும் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் வீராண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட முருங்கப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் சரவணன் பொதுமக்கள் மாணவர்களிடையே கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். அரசு வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளின்படி சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும், கைகளை நன்கு கழுவ வேண்டும், கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும் என பொதுமக்களிடையே தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தன்னார்வத்துடன் இவர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தி கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார். பொள்ளாச்சியை அடுத்த ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் வரையாடுகள் கணக்கெடுப்பு பணி தொடங்கியுள்ளது. நேற்று தொடங்கிய வரையாடுகள் கணக்கெடுப்பு பணி நாளை வரை நடைபெறுகிறது. 23 குழுவினர் பொள்ளாச்சி, மானாம்பள்ளி உள்ளிட்ட புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கணக்கெடுப்பு பணியை மேற்கொள்கின்றனர். ஒவ்வொரு குழுவிலும் வனக்காப்பாளர், வேட்டை தடுப்பு காவலர், தற்காலிக பணியாளர்கள் என தலா 4 பேர் இடம்பெற்றுள்ளனர். கணக்கெடுப்பு பணிக்காக GPS கருவிகள் உபயோகப்படுத்தப்படுவதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தர்மபுரி மாவட்டத்தில் கொரோனா பெருந்தொற்றால் பாதிப்படைந்தவர்களுக்கு பெண்ணாகரம் அரசு தலைமை மருத்துவமனையில் செயல்படும் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வாழ்வியல் மையம் சார்பில் யோகா பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ஜெயம் பொறியியல் கல்லூரியில் செயல்படும் சிறப்பு சிகிச்சை மையம் ஆகியவற்றில் அனுமதிக்கப்பட்டுள்ள கொரோனா நோயாளிகளுக்கு இத்தகைய சிறப்பு பயிற்சி வழங்கப்படுகிறது. தமிழக அரசின் ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் இத்தகைய சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உலக பாரம்பரிய தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பன்முகம் கொண்ட கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் நம்பிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து அதை பேணி காக்கும் விதமாக 1983 முதல் ஏப்ரல் மாதம் 18 நாள் உலக பாரம்பரிய தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. யுனெஸ்கோவின் உலக புராதன நினைவு சின்ன பட்டியலில் உதகமண்டலம் மலைரயில் இடம்பெற்றிருப்பது இன்றைய தினத்தில் நாம் அனைவரும் நினைவு கூறத்தக்க ஒன்றாகும். பொம்மை ரயிலாக கருதப்படும் இந்த மலைரயில் மேட்டுப்பாளையத்தில் இருந்து புறப்பட்டு செங்குத்தான மலைப்பாதைகளில் வானுயர்ந்த மரங்கள், காடுகள் மற்றும் குகைகள் வழியாக பயணித்து உதகமண்டலத்தை அடைவதால் இத்தகைய சிறப்பு அந்தஸ்து அளிக்கப்பட்டுள்ளது.